ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். மறுபடியும் ஆக்சுவலி இந்த டாபிக் பேச வேணாம்னு நினச்சேன், நிறையா பேசிட்டோம். சரி, மறுபடியும் அவர் ஒரு மாதிரி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, இந்த பத்திரிக்கையாளர் பிஸ்மி அவர்கள் தான், நம்ம மரியாதையை தான் பேசுகிறோம். ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே மரியாதையை தான் பேசிகிட்ருக்கோம். பட் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு தப்பாக பேசுகிறாரு, மனநோயாளின்லாம் சொல்லியிருக்காரு ரசிகர்களை. டெஃபினட்டாக அது கண்டிக்கத்தக்கது. இவர் நிறையா பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. சரி, மேட்ருக்கு வருவாங்க. இவர் சொன்னார், ஐ மீன் வாரிசு திரைப்பட விழாவில் சொன்னதை இவர் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னார், முன்னாள் சூப்பர் ஸ்டார்னு சொன்னார். அதுக்கு வந்து ஃபேன்ஸ்லாம் ஆஃபீஸ் போய் கேட்டாங்க. இந்த இடத்துல தான் அவர் ரொம்ப குழப்பி குழப்பி மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காருன்னு. ஏன்னா இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ஆஃபீஸ் போய் பேசினதுக்கப்புறமா ஒரு இன்னொரு யூடியூப் சேனலில் ஒரு டிஸ்கஷனில் முன்ன டைரக்டர் திரு பிரவீன் காந்த் அவர்கள் இருக்கார், அவர்கிட்ட சண்டை போட்டார், கையெல்லாம் நீட்டி பேசினார். அதை நம்ம அடுத்து பேசுவோம். அதுக்கப்புறம் அவருடைய சேனலில் மூணு பேர் உட்காந்து பேசும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா ஒத்துக்கல, எனக்கு இது உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. இது சூப்பர் ஸ்டார் விஷயத்தில், அந்த பட்டம் விஷயத்தில். அதில் இவர் என்ன சொன்னார், அவங்க மரியாதையாக வந்தாங்கன்னு தான் சொன்னார், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் ஆகலைன்னு சொன்னார். பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் அந்தன் என்ன சொன்னார்னா, ஆமாங்க வந்தோடனே ஹாப்பி நியூன்னு சொன்னாங்க, உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வந்தாங்க அப்படின்னாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, உள்ளே வந்து டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் என்ன சொன்னார், நீங்கள் கேட்குறத வதந்தியெல்லாம் நம்பாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைன்னு ஹீஹின்னு சிரிச்சிட்டே சொன்னார் யார், திரு பிஸ்மி. அப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலில் அத்துமீறி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு, மனநோயாளி அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப டெஃபினட்டாக கண்டிக்கத்தக்கு தப்பு. யாரை பற்றி ஓ அந்த மாதிரி பேசாதீங்க. இன்னொன்று, மொதல் மேட்ருக்கு வரேன். டைரக்டர் திரு பிரவீன் காந்த் அவர்கள், அவர்கிட்ட அவர் கை நீட்டி பேசுறதுக்கு சத்தியமாக அவருக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஆக்சுவலி பிரவீன் காந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் டைரக்டருங்க, கிரியேட்டர், அத்தனை படம் பண்ணியிருக்காரு, இஸ் அ கிரியேட்டர். நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ இந்த யூடியூப் வச்சுக்கிட்டு சினிமாவை பேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒட்டுணிகளி, இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஒட்டுணிகள்னால் எப்படின்னா இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிற உயிரினம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரெட் வின்னிங் சம்பாதிக்கிறதுன்னா உங்கள் யூடியூப் சேனலில் வர வருமானம் தான் நினைக்கிறேன். அதில் வர வருமானத்தில் அடுத்த இன்னொரு சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு சினிமா இல்லைன்னா உங்களுக்கு வந்து பெருசாக பொழப்பு கிடையாது. ஸோ சினிமாங்கிற ஒரு தொழில் இல்லைன்னா உங்கள் தொழில் இல்லை. அப்போ சினிமாவை நீங்கள் மதிக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். சரி, அவ்வளோ மரியாதை கொடுக்காட்டியும் அட்லீஸ்ட் கேவலமாக திட்டாமல் குறை சொல்லாமல் இருக்கணும். அந்த படம் ஓடலை, இவர் சரியில்லை அப்படின்னு சும்மா குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. பிரவீன் காந்த் வந்து இஸ் அ கிரியேட்டர், அந்த தொழிலை கிரியேட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த தொழிலை நம்பி வாழ்ந்துட்டு, ஸோ நீங்கள் அவரெல்லாம் கை நீட்டி பேசக்கூடாது. ஓகேயா, முதல்ல அந்த மரியாதை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிகரில் மனநோயாளி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அவங்க தெளிவாக தான் இருக்காங்க, நீங்கள் தான் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உண்மைதான், அவர் பப்ளிசிட்டி வேணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது தேவைப்படும்ல. நம்ம என்ன பேசினாலும் மக்கள் பார்க்குறாங்க, அவன் பார்க்கணும் பார்க்கணும் அப்படி ஒரு மாதிரி கையில் ஆட ஆரம்பிச்சிடும்ல. அந்த நிலைமையில தான் திரு பிஸ்மி அவர்கள் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதோ பதறாரு அப்படியே. இப்போது லாஸ்ட்டாக விட்ட வீடியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பட்டப்பேரை வச்சு பேசுறது வந்து பார்த்திங்கன்னா அது தப்புன்றது. ஒரு நடிகரை வந்து அப்படி கூப்பிட்றதே தப்புன்றது. அப்படி தப்புன்னு சொல்கிற நீங்கள் அப்புறம் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி பேசணும். சரி ஓகே, அவரை பற்றி பேச வராங்க சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் எப்படி நான் இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா, ஒரு டைரக்டர் நீங்கள் கை நீட்டி பேசியிருக்கூடாது, ரசிகர்களில் மனநோயாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இனிமேலாம் பார்த்து பேசுங்க ப்ளீஸ்.